Hi, hello friends, welcome to Athalia Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல mirror work எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போதான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் mirror work பண்றதுக்கு முன்னாடி நல்ல mirror வந்து பேஸ்ட் பண்ணி வெச்சுக்கோங்க cloth-ல. நல்ல வந்து காஞ்ச வாட்டியும் அப்புறம் தான் வந்து நீங்க work போட ஆரம்பிக்கணும். அப்பதான் வந்து அந்த mirror வந்து move ஆகாது. இல்லனா நீங்க work போடும்போது அந்த mirror வந்து move ஆகிட்டே இருக்கும். அதனால ஸ்டிச்சஸ் வந்து சரியா வராது ரவுண்ட் mirror வந்து நம்ம மூணு விதமா ஸ்டிட்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் லோடிங் பண்ணுவலையா அந்த மெத்தட்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாருங்க ஒரு ரிவர்ஸ் செயின் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி mirror மேல வந்து அந்த ஸ்டிட்ச் வரணும் அடியில போயிர கூடாது நம்ம லாங் செயின் போடுறோம் இல்லையா அந்த ஸ்டிட்ச் வந்து mirror மேல வரணும் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போது நீங்க அடியில வர மாதிரி போடிங்க அப்படினா எல்லா ஸ்டிட்சும் அடியிலே போயிட்டு இருக்கும் பாருங்க நம்ம embossed லோடிங் பண்ற மாதிரி தான் ஒரு லாங் ஸ்டிட்ச் பக்கத்துலயே வந்து இந்த லாக் செயின் சின்னதா போட்டு டர்ன் பண்ணோம். இப்படி டர்ன் பண்ணும்போது நீங்க அந்த ஸ்டிட்ச் வந்து mirror மேல வர மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு ஸ்டிட்ச் வந்து நீங்க mirror மேல வர மாதிரி புட்டிங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வரும். பாருங்க அந்த mirror ஒட்டியே வந்து நான் லாக் செயின் போடுறேன். சைடு போடும்போது பாருங்க லாக் செயின் வந்து மேல் சைடு வரணும். இந்த சைடு போடும்போது அந்த mirror ஒட்டியே லாக் செயின் வந்து போடுறேன் நீங்க வந்து mirror work பண்ணும்போது ஸ்டிட்ச் வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி போடுங்க thread இழுத்த மாதிரி போடுங்க அப்பதான் வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வரும் நீங்க லூசா thread வெச்சி போடிங்க அப்படினா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்ட்டா வராது சில நேரத்துல வந்து அந்த லூசா போடும்போது அந்த நம்ம லூசா போட்டோம் இல்லையா அந்த ஸ்டிட்ச் மட்டும் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் நீங்க அந்த லாங்கா போடுறீங்க இல்லையா ஸ்லாண்டிங்கா அந்த செயின் வந்து எல்லாம் ஒரே அளவுலயே இருக்கணும் ஒன்னு வந்து சின்னது ஒன்னு பெருசு இப்படி போடிங்க அப்படினா அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்ட்டா வராது பாக்க எல்லாம் ஈவனா இருக்கணும் பாருங்க இப்போ முடிக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி தான் முடிக்கணும் ஏன்னா நம்ம அந்த ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லையா அது வந்து எல்லாமே ஒரே மாதிரி வர மாதிரி முடிக்கணும் பாருங்க இப்போ இதோட வந்து அந்த mirror வந்து எனக்கு தெரியல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த லோடிங் பண்ணது சின்னதா இருக்கு அதனால நான் இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டு முடிக்கிறேன் பாருங்க நீங்க முடிக்கும்போது வந்து ஒரு சில நேரத்துல அந்த mirror க்கு கீழ வந்து அந்த ஸ்டிட்ச் போகும் கரெக்டா அந்த mirror க்கு மேல வந்து அந்த ரவுண்ட் வந்து கரெக்டா இருக்க மாதிரி பார்த்து முடிங்க பாருங்க இப்போ வந்து முடிச்சாச்சு நான் இத சுத்தி வந்து அந்த ஹோல் தெரியுது இல்லையா அதுல வந்து செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கறேன் இருக்குமா பாருங்க செயின் ஸ்டிட்ச் போட்டாச்சு நீங்க சுத்தி பீட் வர்க் பண்றதா இருந்தா செயின் ஸ்டிட்ச் போட தேவையில்லை வேற ஏதாச்சும் thread work இந்த மாதிரி பண்றதா இருந்தா நீங்க செயின் ஸ்டிட்ச் வந்து சுத்தி போடணும் நான் வந்து சுத்தியும் சீனி பசி கொடுத்துக்கறேன் பாருங்க 2 பீடா வந்து கொடுக்கணும் பாருங்க போட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து இதோட சின்ன சைஸ் mirror இதுக்கு வந்து மேல ஸ்டிட்ச் பண்ணுவோம் பாருங்க இந்த டைப் வந்து நம்ம அப்படியே சுத்தி வந்து ஒரு லாங் செயின் போட்டு வரேன் பாருங்க இந்த மாதிரி சுத்தி லாங் செயின் போட்டு வரணும் இந்த ஸ்டிட்ச் பாருங்க இந்த மாதிரி அடியில போக கூடாது அந்த mirror க்கு அடியில போக கூடாது mirror க்கு மேல தான் வந்து ஸ்டிச்சஸ் வரணும் அப்படி வரும்போது தான் உங்களுக்கு அது சுத்தி வந்து உங்களுக்கு கவர் ஆகும் இப்போ பாருங்க அந்த mirror க்கு மேல வந்து ஸ்டிட்ச் போடுறேன் இது வந்து சின்ன mirror அப்படின்றதனால இது சுத்தி ஒரு 4 ஸ்டிட்ச் போடுறேன் பாருங்க ஒவ்வொரு ஸ்டிட்ச் வந்து அந்த mirror க்கு மேல வந்து வரணும் இது கொஞ்சம் நல்லா நீடியில வந்து இப்படி கொஞ்சம் இழுக்கும்போது thread இழுக்கும்போது உங்களுக்கு அந்த thread வந்து கொஞ்சம் மேல தூக்குன மாதிரி வரும் பாருங்க அடுத்த ஸ்டிட்ச் வந்து இந்த ஸ்டிட்ச்க்கு கொஞ்சம் தள்ளி போடுறேன் பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு நீங்க ரொம்ப நவரமா இருந்தா லாக் செயின் போட்டு வந்து அடுத்த ஸ்டிட்ச் போட்டுக்கலாம் அப்படி இல்லனா
நீங்கள் நல்லா இழுத்து விட்டு போடலாம். பாருங்கள், அந்த ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் தள்ளி போடுறேன் அவ்வளோதான். அதே மாதிரியே சுற்றியும் வந்து போட்டு வரணும். நம்ம முன்னாடி போட்டிருக்க லைனுக்கு கொஞ்சம் தள்ளி போடுறேன். பாருங்கள், முன்னாடி போட்ட ஸ்டிச்சோட கொஞ்சம் முன்னாடி போடுறேன் அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் பெரிய மிரராக இருந்தால் ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு சென்டரில் வந்து அடுத்த லைன் வந்து போட்டு வரலாம். இது வந்து ரொம்ப சின்ன மிரர்னால நான் பக்கம் பக்கம் இப்படி இந்த மாதிரி போட்டு வரேன். இந்த மிரர் சுற்றி வந்து ஒரு 4 or 5 ரவுண்டு வந்து நான் போட்டிருப்பேன். போட்டுட்டு சுற்றியும் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த எட்ஜஸ்லாம் வந்து உங்களுக்கு கவர் ஆகணும். நல்லா கவரான பிற்பாடு நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் சுற்றி போட்டுக்கோங்க. நீங்கள் முடிச்ச வாட்டி சரி த்ரெட்லேயோ அல்லது வந்து வேறு கலர் சில்க் த்ரெட்லேயோ இந்த மாதிரி சுற்றியும் அவுட்லைன் செயின் வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து பீடும் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து தேர்ட் டைப்பு, அது வந்து நம்ம சுற்றி செயின் போடுறது தான். பாருங்கள், இப்போ வந்து சின்ன மிரர் ஒட்டியிருக்கேன். இது சுற்றி வந்து நம்ம செயின் போடணும். நீங்கள் சுற்றி செயின் போடும்போது பாருங்கள் இந்த மாதிரி அடியில் போயிடக்கூடாது ஸ்டிச்சஸ்ஸு. நமக்கு அந்த கிளாஸ் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்டிச்சஸ் வந்து பாருங்கள் இப்படி அடியில் போயிடும். அப்படி அடியில் வந்து போகாத மாதிரி நீங்கள் போடணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு ரிவர்ஸ் செயின் போட்டு ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நீடியில் கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு இழுத்திங்க அப்படின்னா அந்த கிளாஸ் மேலே மிரர் மேலே வந்து அந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 stitches வந்து நான் சுற்றி வந்து போடுறேன். கொஞ்சம் இழுத்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அந்த மிரர் மேலே வந்து உங்களுக்கு ஸ்டிச் வந்துடும். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம், ரெண்டாவது போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த ஸ்டிச்சு. ஆனால் அந்த ரெண்டாவது போட்டது வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தள்ளி ஸ்டிச் போட்டு வந்தோம். இது வந்து தேர்டாக போடுறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டது மேலேயே வந்து சுற்றி போட்டு வரோம். பாருங்கள், மேலே வந்து ஃபஸ்ட்டு 5 stitches போட்டிருக்கேன். அந்த ஸ்டிச் மேலேயே வந்து நான் போட்டு வரேன். பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்டிச் அளவே வந்து சுற்றி வந்து போட்டு வரேன். பாருங்கள், இப்படி போடும்போது நம்ம சின்ன மிரர்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது இப்படி பார்க்கறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த எட்ஜஸ்லாம் வந்து தெரியாத மாதிரி ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டு போட்டு பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த எட்ஜஸ்லாம் வந்து கவர் ஆகணும். கவரானவாட்டி சுற்றி செயின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதை சுற்றி வந்து என்னட் போடாத செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் டைப் வந்து நம்ம பெரிய மிரருக்கெலாம் இந்த மாதிரி வந்து லோடிங் மெத்தடில் போடலாம். சின்ன சின்ன மிரருக்கெலாம் இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். இது சுற்றி வந்து நான் வேறு கலர் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இதை சுற்றி நீங்கள் பீட் ஒர்க்கும் பண்ணலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. இந்த வீடியோவில் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டைமண்ட் ஷேப்பு, அப்புறம் வந்து ஸ்கொயர் ஷேப்பு, இந்த மாதிரிலாம் எப்படி வந்து மிரர் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உடனுக்குடனே உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.